வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி பஜ்ஜி மிளகாவில் பஜ்ஜி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ இது பஜ்ஜி மிளகா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணுன்னா, நான் முழுசாக போட மாட்டேன், ரெண்டாக நறுக்கிட்டு தான் போடுவேன். அப்போ ரெண்டாக நறுக்கிட்டு போகும்போது கொஞ்சம் உப்பு தடவிட்டோம் அப்படின்னா காரம் குறையும். இருங்க பார்க்கலாம். இதுதான் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் இந்த காம்போட நறுக்கி போட்டுடுறேன். நறுக்கி போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதை நாலாக நறுக்கியிருக்கேன். ரெண்டாக நறுக்கிட்டு இன்னும் ரெண்டு நாலாக நறுக்கிட்டுருக்கேன். ஏன்னா நமக்கு வீட்டில் சின்னதாக செஞ்சால் போதும். இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு போடணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டு இது மேலே தடவிட்டு இதை இப்படி செஞ்சிட்டோம். செஞ்சிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் காரம் குறையும். அவ்வளோதான், இதான் இது வேந்துட்டுருக்கு, இது ஊறிட்டுருக்கட்டும். பாத்திரத்தில் கடலமாவு போடுறேன். இது வந்து நாங்கள் அரைச்ச மாவு, கடையில் வாங்கிறது கிடையாது. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சோண்டு மிளகா பொடியும் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போடுறேன். நான் சோடா போடுற எதுவுமே நான் போட மாட்டேன், உப்பு மட்டும் போடுவேன். காரம் ரொம்ப வேண்டாம், ஏன்னா மிளகா பஜ்ஜி காரமாக இருக்குன்றதுனால காரம் ரொம்ப வேண்டாம். இப்போ பாருங்கள், பிசையலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் தான் கரைப்பேன். ரொம்ப தண்ணியாக நான் கரைக்க மாட்டேன். இதை பாருங்கள், இந்த பதம் கரைச்சா போதும். இதோட நம்ம மாவில் முக்கி எடுத்து பாருங்கள். உங்களுக்கு பிக்னஸ்னால் முக்கியை பாருங்கள். இதை பாருங்கள், கரெக்டாக வருது இல்லையா? இதை அப்படியே போட்டிங்கன்னா எண்ணெயில் சரியாக இருக்கும். இதுதான் பாருங்கள், போட்டோடனே டர்றதுக்குன்னு மேலே வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் எண்ணெய் காய்ஞ்சதுக்கான அடையாளம். இப்போ இதில் பஜ்ஜியில் போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எண்ணெயில் இப்படி முக்குறோம், மாவில் முக்குறோம். இதோட எண்ணெயில் போய் போடுறோம். மாவில் பாருங்கள் முக்குறோம், எண்ணெயில் போடுறோம். இங்கே பாருங்கள், மாவில் நல்லா முக்குனா இது. இப்போ நம்ம நறுக்கிட்டோன்றதுனால இதுக்குள்ளேயும் மாவு போகும். பாருங்கள், அதுக்கப்புறம் திருப்பிடும். திருப்பிட்டு பாருங்க வேகட்டும். பாருங்க வெந்துருச்சு, கலர் மாறி இருக்கு. பாருங்க நல்லா வெந்துருச்சு. அதோட நம்ம எடுக்க போகிறோம். இப்போ வந்து தண்ணியாக கரைச்சோம்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். எண்ணெய் மொறுமொறுன்னு இருக்குமே தவிர ரொம்ப எண்ணெய் குடிக்கும். எண்ணெய் குடிக்காமல் இருக்குன்னா கொஞ்சம் திக்காக கரைங்க. இங்கே பாருங்கள் எங்கேயாவது எண்ணெய் குடிச்சிருக்கா அப்படின்ட்டு. அதனால் மொறுமொறுன்னு நமக்கு வேண்டாம் அப்படின்றது. எங்கள் வீட்டில் மொறுமொறுன்னு நாங்கள் செய்ய மாட்டோம். அதனால் கொஞ்சம் திக்காக செய்யறதுனால எண்ணெய் ரொம்ப எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பஜ்ஜியில் பார்த்திங்கன்னா எண்ணெயோட கலர் தெரியுதா? பாருங்கள், எண்ணெய்னாவே ஒரு மாதிரி சொத சொதன்னு கலர் தெரியும், அந்த கலர் இருக்காது. அதனால் இதே போல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சோடா பவுடர் நான் போட மாட்டேன். எனக்கு சோடா பவுடர் போட்டால் பிடிக்காது, அதனால் சோடா பவுடர் போட மாட்டேன். வெறுமனே கரைச்சி செய்வேன், நல்லா தான் இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.